நடுகாட்டுப்பட்டி ஆழ்துளை கிணறுல இரண்டே வயதுடைய சிறுவன் தவறி விழுந்தது மாதிரி நேற்றைய தினம் ஹரியானா மாநிலத்திலையும் ஒரு சிறுமி ஆழ்துளை கிணறுல தவறி விழுந்த சம்பவம் ஒட்டுமொத்த எல்லா மக்களையுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் சோகத்துக்கும் உள்ளாக்குச்சு ஆனா இப்போ எல்லாருமே மேலும் அதிர்ச்சி ஆகிற வகையில அந்த சிறுமி அந்த ஆழ்துளை கிணறுல தானா தவறி விழுகல அப்படிங்கிற மாதிரியும் அந்த சிறுமியோட குடும்பத்தார்களே அந்த சிறுமியை தள்ளிவிட்டதா இப்போ ஒரு செய்தி எல்லா சமூக வலைதளங்கள்லயும் ரொம்பவே வேகமா வைரலாயிட்டு வந்துட்டு இருக்கு அந்த சிறுமியை யார் தள்ளிவிட்டா அப்படிங்கறத பத்தியும் எதுக்காக தள்ளிவிட்டாங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நேற்றைய தினம் ஹரியானா மாநிலத்துல ஒரு ஆழ்துளை கிணறுல ஐந்தே வயதுடைய சிறுமி தவறி விழுந்து சிக்கிய சம்பவம் ஒட்டுமொத்த மக்கள் எல்லாரையுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு கடந்த வாரம் தான் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இருக்க நடுகாடுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல மூடப்படாமல் கிடந்த ஆழ்துளை கிணறுல இரண்டே வயதுடைய சிறுவன் தவறி விழுந்து சிக்கிய சம்பவம் எல்லாரையுமே ஒரு மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்துச்சு அந்த சோகத்துல இருந்தே இன்னும் யாரும் மீண்டு வராத நிலையில இந்த சம்பவமும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில இப்போ அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா அந்த ஆழ்துளை கிணறுல அந்த சிறுமி தானா தவறி விலகல அப்படிங்கிற மாதிரியும் அந்த சிறுமியை தள்ளி விட்டுருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரணையில வந்திருக்கு நேற்றைய தினம் ஹரியானா மாநிலத்துல அரிசிங்புரா அப்படிங்கிற கிராமத்துல மூடப்படாம கிடந்த ஆழ்துளை கிணறுல சிவானி அப்படிங்கிற ஒரு ஐந்து வயது சிறுமி தவறி விழுந்து சிக்கிறதா ஒரு செய்தி எல்லா சோஷியல் மீடியாலயும் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த சிறுமியை மீட்கிறதுக்காண்டி தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு படையினர் தீயணைப்புத் துறையினர் காவல்துறையினர் மருத்துவர்கள் எல்லாருமே அந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து அந்த சிறுமியை எப்படியாவது உயிரோட காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு வந்தாங்க ஆனா அந்த சிறுமி வந்துட்டு தலைகீழா உள்ள விழுந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு இதனாலயே அந்த சிறுமியை மீட்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கலும் சிரமமும் ஏற்பட்டது கடைசியா பதினெட்டு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த சிறுமியோட உடலை மட்டும் தான் மீட்க முடிஞ்சது இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசாருக்கு அந்த சிறுமி தவறி விழுந்திருந்தா நேரா தான் விழுந்திருக்கும் அது எப்படி தலைகிழா விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை தூண்டுச்சு இதனாலயே போலீசார் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு அருகில் இருக்க அக்கம் பக்கத்தினர் கிட்ட கடுமையான விசாரணை நடத்திருக்காங்க இந்த சம்பவத்துல ஆரம்பத்துல இருந்து அந்த சிறுமியோட தாயும் தந்தையும் எந்த ஒரு சோகமும் இல்லாம இருந்திருக்காங்க இந்த ஒரு விஷயமும் காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நடத்திய தீவிர விசாரணையில அந்த சிறுமியோட தாய் தந்தை வந்துட்டு நாங்க தான் அந்த சிறுமியை தள்ளிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான உண்மையை சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம் அவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த சிறுமியை அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த ஆழ்துளை கிணறுல ரெண்டு பேருமா சேர்ந்து தலையில தள்ளி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அரசாங்கத்துல இருந்து நிறைய பணம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் அது ஒரு பெரும் உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால இந்த சம்பவத்தை அவங்க செஞ்சதா அந்த சிறுமியோட தாய் தந்தை வந்துட்டு பகிரங்கமான ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சம்பவமானது ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் திரை சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்